அதை விட இந்த சாரி சமையா இருக்கு தெரியுமா அப்படியாடி எனக்கு என்னமோ அதுதான் பிடிச்சிருந்துச்சி அம்மா தான் அது கொஞ்ச நேரம் இல்ல போதும் இதை கட்டிக்க அப்படின்னாங்களா சரின்னு இதையும் கட்டியாச்சு லூசு உனக்கெல்லாம் என்ன தெரியுது இதுதான் நல்லா இருக்கு அதை விட நான் அப்பவே சொன்னேன் இதை கட்டி நான் நல்லா இருக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வேற சீன் தான் இன்னைக்கு மட்டும் நான் என் பேச்சு கேட்க மாட்டேன்ட்டா ஓஹோ இல்லடி எனக்கு என்னமோ அது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இல்லை அதனால தான் சொன்னேன் சரி ஓகே இதுவும் நல்லா தானே இருக்கு சூப்பரா இருக்கு தெரியுமா இந்த சாரிக்கு பிளவுஸுக்கு கலர் அவ்வளோ அடாப்ட்டா இருக்கு நீயும் தான் அழகா இருக்க அப்படி நீ மட்டும் தான் சொல்ற எங்க ஒருத்தன் சொல்றான் ஏய் அழகா இருக்கிறது நல்லா அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான் அந்த வார்த்தை அவ வாயில இருந்து வர வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடி எனக்கு தானே தெரியும் இதுல நம்ம எஃபெக்ட் இருக்கு மேடம் நானும் எஃபர்ட் போட்டதுனாலதான் மேடம் ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னா அதை முதல் தெரிஞ்சுக்கோ என்னவோ உண்மை நீயும் கொஞ்சம் எஃபோர்ட் போடலைன்னா எதுவும் நடந்திருக்காததா இல்லைன்னு இன்னும் எல்லாரையும் யார் வேற யாரு மாப்பிள்ள வீட்டில் தான் வருவாங்கடி உனக்கு இன்னும் அது துவசரமா இருக்கா எனக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு நாளை இருந்து இனி அவைய வீட்டுல எல்லாம் இருக்கணும் நம்ம வீட்டுக்கு அந்த அளவுக்கு இருக்க முடியாதே இருக்கலாம் பக்கத்துல தான் இருந்தாலும் இனி அங்கேயே இருக்கணும் பாவி அங்கேயே வேலை பார்க்கணும் அதே எங்க சாப்பிடணும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடி எனக்கே கஷ்டமா இருக்கு பாத்துக்க நானே மெதுவாவே வரட்டும் ஒருவேளை காலையில கூட்டிட்டு போனா கூட பரவாயில்லனு நான் நினைச்சிட்டு இருக்கேன் இவன் நீ கௌதம பாக்கிறதுக்காண்டு எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கடி ஆமா அப்ப பாக்கணும்ல கௌதமா வெல்தி பிரதமத்துக்கு நான் இருக்க கோவத்துல கூடி நானே மேக்கப்லாம் கொஞ்சம் லைட் லைட்டா போட்டு வச்சிருக்கேன் இல்ல கிளஞ்சிடுச்சுன்னா கௌதம் வரும்போது வேத்த பூத்து இருந்தா நல்லாவா இருக்கும் மூஞ்சி சொல்லு ஃப்ரெஷ்ஷா இருந்தா தானே நல்லா இருக்கும் கௌதம் பாக்குறதுக்கு நான் இன்னைக்கு கௌதமும் ஒரு செல்ஃபி எடுக்காம விடுறது இல்ல இது வரைக்கும் ஒரு போட்டோ கூட எடுத்தது இல்ல தெரியுமா நாங்க ஓ மேடம்க்கு இப்போ போட்டோ எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை ஆமா ஒரு நாள் கூட எடுக்கல பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் அப்படி எவ்ளோ பேர் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறாங்க நாங்க போடவேனா சப்பப்பப்பா கடவுளே இவ தாங்க முடியல என்னால காப்பாத்து ஏய் ரொம்ப பொறாம படாதடி நாங்களும் நாளைக்கு மேரேஜ் அப்போ ரீல்ஸ் போடுவோம் போடுங்க போடுங்க அதுக்கு கேமராமேனே நீங்கதான் மேடம் ஏடி கேமரா பிடிக்க வச்சிருக்கியோ

வாங்க அஞ்சலிக்கா முள்ளத்த மல்லிகத்த எல்லாரும் வாங்க ஆ வரம் அருவி என்ன பண்ற கிளம்பியாச்சோ மேக்கப் எல்லாம் போட்டு பலமா இருக்கு ஆமா ரொம்பலாம் போடல லைட்டா தான் போட்டு கிட்டேன் இமா வைக்கலையா பலக்க தோசத்துல மறந்துட்டேன் டெய்லிக்குமே வைக்க மாட்டேனா இனிமே கரெக்ட்டா வச்சிருவேன் இனிமேல கரெக்ட்டா வைக்கணும் சரியா வச்சதமா ஆகணும் கண்டிப்பா வச்சிருவேன் கா அட்டன் விட்டுரு விட்டு கூப்பிடு என்ன ஆ சரி என்ன இதамட்டி அருவி அஞ்சலிக்கா நல்லா இருக்கீங்களா அஞ்சலி இனிமே உன் நாத்தனாரு அதனால அவள அன்னின்னு கூப்பிடு அக்கா வேண்டாம் சின்ன வயசுல இருந்து அவள் அப்படி கூப்பிட்டு பழகிடுச்சுல இனி புதுசா கூப்பிடணும்னா எப்படி கூப்பிட முடியும் வாங்க முல்லா மல்லிகா அஞ்சலி வாமா வாரம் என்ன தச்சி வேலை பிஸியா இருக்கலாம் அம்மா தச்சி என்ன செய்ய வேலை எல்லாம் வெளுத்து வாங்குது என்ன பண்றது ஒரு ஆளா எல்லாத்துக்கும் ஓடணும்னா ஓடி தெரியணும் தானே வேற வழி இல்ல அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் சாப்பாடெல்லாம் நடக்குது சரி சரி நீங்க வாங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க இருக்கு இருக்கு நம்ம வீட்டுல என்ன நம்ம வீட்டு சொந்தக்காரர்களுக்கு எல்லாம் நடந்துகிட்டுதான் இருக்குது நம்ம வீட்லயே தான் பரவாயில்ல விடுங்க அடே வாங்க தாஜினா நான் பொண்ணு நாளைக்கு வந்துட்டு ரெண்டு வாய் சோறு திங்காம பொண்ணை சரிபட்டு வருமா வாங்க போங்கக்கா போய் சாப்பிட்டு வாங்க மல்லிகாக்கா பரவாயில்லம்மா இருக்கு டருவி என்னமோ போல இருக்கு வந்த உடனே வா சாப்பிடணும் வாங்க சுட சுட சாப்பிடுவே பத்தீங்களா அன்பே வாடி நீயும் தெரியுமா இப்பவே வா கொஞ்சம் ஆகட்டும் தெரியுமா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுங்க அதுக்கு தான் நானும் வாங்க வாங்கங்கிறேன் எங்கே அவங்க வர்றாங்க நின்றுக்கிட்டே இருக்காங்க அட அஞ்சலி வாமா சரி வாங்க அண்ணி அத்தை தான் கூப்பிட்டே இருக்காங்களா ரொம்ப நேரமா இந்த வர்றோங்கத்த அண்ணி வாங்கி அத்தாச்சி கூப்பிடும்போது சாப்பிடாம என்ன செய்ய வாரம் அத்தாச்சி என்ன கிடா இருக்கீங்களா இல்ல கோழி அடிச்சிருக்கீங்களா அட இன்னைக்கு நம்ம வீட்டுல போய் அதெல்லாம் செய்ய முடியுமா என்ன சாம்பார் வடை பாயசம் தான் என்ன கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் விருந்து வச்சிருவோம் உங்களுக்கு என்னென்ன அடிக்கணும்னு மட்டும் சொல்லுங்க தாவுறது பறக்கிறது நீந்துறது என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அடிச்சிட்டா போச்சு அத்தாச்சி கேண்டி நான் சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன் என்னடி அம்பு ஆ அத்தை என்ன எங்க உங்க அம்மா உங்க அப்பா தாலாங்க அதெல்லாம் வீட்டில் இருக்காங்க

ஆஹ் சரி தெரியும் சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சது நீயும் அருவியும் வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவிய மாப்பிள வந்ததும் மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளைய நீங்க கூப்பிளையா வாங்கனு கூப்பிள்ளையா வெளியில தானே உட்காந்துருக்க அவனு

எங்களை கூட கண்டுக்கிட்டேன் அஞ்சலி வேண்டாம் டீச்சரி மறுமையான கண்டிப்பாக கவனிக்கணும் ஆமாம் தச்சி கோச்சிக்க மாட்டா அதுக்கு தே அதெல்லாம் எங்கள் அண்ணன் கோச்சிக்கிற ஆளெல்லாம் இல்லைங்கத்தை அதெல்லாம் எங்கள் அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியாதா என்ன அது யாரையும் கண்டுக்கிறாது பாவம் தெரியாமல் இருக்க மாட்டியாஞ்சலி அஞ்சலி கிருஷ்ணாவை பற்றி கிருஷ்ணா பற்றி யாருக்கு தான் தெரியாது சொல்லி உங்கள் மாமாட்ட கிருஷ்ணா தான் மாப்பிள்ளன்னு சொன்னது உங்கள் மாமா மறு பேச்சே பேசலை கிருஷ்ணாக்குன்னா குடு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு என் குழந்தனா இருக்க அவ்வளோ ஒரு மரியாதை இந்த ஊருக்குள்ளே இருக்குது சரி வாங்க சாப்பிட்டுருவோம் தாச்சி போங்க தச்சி நான் மரமேன கூட்டிக் கொண்டாந்து உட்கார வச்சுட்டு வரேன் ஆ சரிங்க தச்சி நீங்க போங்க எடி கேட்டியா என்னதுடி கௌதமும் வந்திருக்காரா வரட்டும் வரட்டும் மரியாதை எல்லாம் வளமா இருக்கு என்னதான் இருந்தாலும் அவர் இவருங்கணும்ல பாரு அவை வீங்கிற வாயெல்லாம் அவர் இவருங்குது இடி சும்மாதான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குடி யா அம்மா வீட்டுக்குள்ளதும் மாப்பிள்ளை கூட்டி வர போறாங்க வரட்டும் பத்தான பேசலாம் எ பேசுவ கிருஷ்ணா இருப்பாருக்கார பே சொல்லி சொல்லிட்டு இருக்கா அடிப்போடி என்கிட்ட இப்ப சொன்னா இவ்ளோ நல்ல நீ அண்ணன் கூப்பிட்டு இருப்ப கிருஷ்ணாவ இப்படிலாம் நடக்க போகுன்னு யாருக்கிட்டே தெரியும் இப்பவுமே பார்த்தா அப்படிதான் வருதுவா இல்ல இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரதோ தெரியல பாப்போம் ஒழுங்கு மரியாதை எங்க அண்ணன் கூப்பிட வேலை விட்டேன் சொல்லிட்டேன் ட்ரை பண்ணி தானே ஆகணும் பண்ணலாம் எடி அருவி இந்த மாப்பிள்ள தம்பி வராரு பாரு இடி அங்க பாரு அங்க பாரு ஐயோ வராங்களே இந்த ரெண்டு பேர் ரெக்கர் கலர் ஷர்ட் மேட்டிடி சூப்பர் இடி பரவுகுள வாங்குனு சொல்லி ம் வாங்க ஆ வாங்க இவ என்னடி சொல்லிட்டு இருக்கவ மாப்பிள்ள தம்பி எங்க உட்கார வச்சிட்டு போறேன் ஒழுங்கா பேசணும் என்ன பேசாம உம்முள்ள இருக்க கூடாது சரியா சரிமா பேசுறேன் பேசாம இருந்தா அடிதான் தான் விழுகும் பேசிக்கிட்டு இரு சரியா அப்புறமா அம்மா சாப்பிட கூப்பிடுறேன் எல்லாருமா சாப்பிடுவாங்க சரிமா சரிமா போ

ஆ இல்லங்க நீமே தான் சாப்பிடணும் இப்பதானே வந்தோம் ஓ ஆமா நாங்களும் இன்னை சாப்பிடலங்க காமடியா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் பேசறத பார்த்தா டேய் உனக்கு என்ன சொல்றேன் பிசாம் irreducible கௌதம் எதாவது வம்பல் விட்டுட்டே இருக்கான் இவன் இதே தான் வேளை எதாவது சொல்லிட்டே டேய் நீ வேணா அவகிட்ட போய் அங்கட பேசிட்டு ஏன் அருவி மேடம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்ா நிக்கிருமா அங்கிட்டு போய் பேச சொல்றீங்க அப்படி இல்லடா நீ அவ கூட பேசணும் அப்படின்னா போய் பேசுடான்னு அதை போய் தப்பா எடுத்துக்கிறான் பாரு லூஸ் உனக்கு எல்லாம் சொல்றேன் பாரு நான் என்ன சொல்லணும் அதெல்லாம் நாங்க பேசுவோம் அருவி என்னடி ஐ செல்ஃபி செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிடி நீ சொல்லு நான் ஏன் சொல்லணும் எனக்கெல்லாம் தெரியாதுப்பா நான் தான் சொல்றேன்னு நினைச்சுப்பாங்க போ உங்க ஃப்ரெண்ட் என்ன கேக்குறாங்க அவளுக்கு என்ன வேலை அவ கவுதம் கூட போட்டோ எடுக்கணும் என்ன போட்டோவா ஓய் யாராவது பார்த்தாங்க எங்க அம்மா சித்தி எல்லாம் இங்கதான் இருக்காங்க மறந்துட்டியா

பரவாயில்லையே உங்க ஃப்ரெண்டு ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்காங்க அவளை என்ன நினைச்சீங்க நீங்க வார சரியான வாயாடி அம்மா அம்மா தெரியும் என்ன கவுதம் ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு இவ்வளவு பாடா அன்பு எல்லாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டே வந்துட்டே இருக்காங்க இப்பவே எப்படிலாம் எடுக்கலாம்னா எப்படி எடுக்க முடியும்னு சொல்லு வெயிட் பண்ணு கொஞ்ச நேரம் எடுக்கலாம் அருவி சொல்லு அருவி கேட்கவே மாட்டேங்குது ஏய் இருடி கொஞ்ச நேரம் அப்புறமா எடுக்கலாம்னா கவுதம் சொல்றான்ல பிறகு என்ன உனக்கு இருங்க எல்லாருமே குரூப் போட்டோ மாதிரி எடுக்கலாம் நான் ஏன்